ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான ஒன்டே மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஒன்டே மேட்ச்சில் இந்தியாவானது வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஒன்டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவானது 9 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கனையை தோற்கடிச்சிருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கனையோட விக்கெட் கீப்பர் டீகாக்கு அடிபட்டிருக்கு. அதனால இனிமேல் வரக்கூடிய ஒன்டே மேட்ச்லையும் T20 மேட்ச்லையும் விளையாட முடியாத காரணத்தினால அந்த அணியிலேருந்து விலகியிருக்காங்க. ஏற்கனவே வந்து தென்னாப்பிரிக்க அணியில் அதிரடி பேட்ஸ்மேன் டி வில்லியர்ஸும் வந்து கேப்டன் டுப்ளிசஸ் ரெண்டு பேரும் வந்து விலகியிருக்காங்க. இந்த நிலையில் டீகாக்கும் வந்து விலகியிருக்கிறது அந்த அணிக்கு ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த அணியில் கீப்பரும் பேட்ஸ்மேனுமான ஹென்ரியை வந்து டீகாக்கு பதிலாக போடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இனிமேல் வரக்கூடிய ஒன்டே போட்டிகளில் தென்னாப்பிரிக்க அணியானது எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.